எனக்கு பிக் பாஸ் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணா முடியாது. பட் இன்னைக்கு முத்துக்குமரன் வர்சஸ் அன்ஷிதால பார்க்கும் போது அன்ஷிதாவோட பாயிண்ட் எக்ஸாக்டா கரெக்டா இருந்தது. அவர் ரொம்பவே வந்து ஃபேக்கா தான் இருக்காரு. பிகாஸ் போன வாரம் முதல் வாரம் அப்படிங்கறதுனால ரொம்ப அமைதியா இருந்த மாதிரியும், ரெண்டாவது வாரம் வந்து கோபார்பா நானும் பேசுறேன் அப்படின்னு வெளில காமிச்ச மாதிரியும் அவரோட அந்த பேச்சு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்து நடவடிக்கையே ரொம்ப டிஃப்ரெண்டா நான் பார்த்தேன். அண்ட் அன்ஷிதாவோட வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் ஆனதுனால அந்த இடத்துல யாரும் அன்ஷிகாம தப்பு சொல்றாங்க. பட் த பாயிண்ட் முத்துக்குமரன் ஆக்ட் பண்றாருங்கிறது தெரியுது. அண்ட் அதே மாதிரி ரவி சார் வெளில போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்பாட்டை அவர் எடுக்கணுங்கிறதுக்காக அவர் நாமினேட் பண்ண வேண்டியதானே, எனக்கு எல்லாரையும் சேர்த்து வச்சு இவர் ஏன் நாமினேஷனை மாத்தணும், அதையே அதை பண்ணணும் அவரு. ஸோ அதனால இவர் வந்து ரவி சாரோட இடத்த முத்துக்குமரன் எடுக்கிறாரு. அண்ட் எல்லாருக்கிட்டையும் இவர் நாமினேஷன் பண்ண சொல்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா எனக்கு பட்டது. அண்ட் அதே போல இதுக்கு மேல இன்னைக்கு எபிசோட பத்தி பேசுறது ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிச்சோம்னா நாமினேஷன் தான். பெண்கள் டீம் செம்ம கிளாரிஃபையா நிறைய பேர் நாமினேட் பண்ணிருக்காங்க. ஆனா ஆண்கள் டீம் வந்து குரூப்பா பேசி பேசி ஒரு கொஞ்சம் பேரை வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. அது எனக்கு என்னமோ வந்து கேர்ள்ஸ் ரொம்ப தெளிவா விளையாடின மாதிரி இருந்தது. அண்ட் தீபக் அவர்கள் அங்க போனது, தர்ஷா இங்க வந்தது ஒரு பெரிய மாற்றமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்ததுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்ப என்ன சொல்லுவேன், அப்படிதான் இன்னைக்கு எபிசோடு இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.